கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விபூதிப்பதனோடு நாங்கள் தவக்காலத்தை ஆரம்பித்தோம். இன்று ஆண்டவர் தொடர்ந்து எங்களோடு பேசுகின்றார். இந்த தவக்காலத்திலே நாங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். அதாவது, நாங்கள் ஆண்டவருடைய பாடுகளை சிந்திக்கின்ற காலமாக இந்த தவக்காலம் எங்களுக்கு தரப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவும் இதைத்தான் இன்றைய வாசகங்களிலே எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை நோக்கி சொல்லுகின்றார், மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த நிகழ்வுகளைத்தான் நாங்கள் இந்த தவக்காலத்திலே தியானிக்கின்றோம். இறைவன் இயேசு பல்வேறு வகைகளிலே துன்பப்பட்டார். மறைநூல் அறிஞர்களினால் உதறி தள்ளப்பட்டார். சித்திரவதை செய்யப்பட்டார். சிலுவை சுமந்தார். இறுதியிலே சிலுவையிலே அறையுண்டு மரித்தார். உயிர்த்தெழுந்தார். இந்த உண்மைகளை நாங்கள் நினைவு கூறுகின்ற பொழுது, இந்த ஆண்டவருடைய இந்த பாடுகளிலே நாங்களும் பங்கு பெற வேண்டுமென்ற அந்த உண்மையையும் நாங்கள் மறந்து போகக்கூடாது. தன்னுடைய பாடுகளை பற்றி எடுத்து சொன்ன இறைவன் இயேசு தொடர்ந்து இவ்வாறு சொல்லுகின்றார், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் மறந்து தனது சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஆம் அன்பார்ந்த சகோதரங்களே, நாங்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டுமென்றால் சிலுவைகளை சுமக்க வேண்டும். பல வேளைகளில் நாங்கள் யோசிக்கலாம், இறைவனேன் இந்த துன்பங்களை வேதனைகளை சிலுவைகளைத்தான் எங்களுடைய மீட்பின் கருவிகளாக தெரிந்து கொண்டார். இந்த உலகத்திலே எத்தனையோ மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் இருக்கின்றன. அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு துன்பங்களை வேதனைகளை இரத்தம் சிந்தல்களை சித்திரவதைகளை ஏன் தெரிந்து கொண்டார்? நாங்களும் அவ்வாறே தன்னை பின்பற்ற வேண்டுமென்று எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார் என்று பல வேளைகளில் நாங்கள் எண்ணக்கூடும். ஆனால் அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த துன்பங்களின் ஊடாகத்தான் நாங்கள் ஆண்டவருடைய மீட்பை பெற முடியும் என்பதைத்தான் அவர் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். பல ஏற்பாட்டிலே ஜோபு என்ற இறைவாக்கினருடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ துன்பங்கள் வந்தன. அவர் ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ வேதனைகளை தந்தீர், அதனால் நான் இப்பொழுது தங்கத்தை போல ஜொலிக்கின்றேன் என்று அவர் சாட்சியம் பகிர்கின்றார். அன்பார்ந்த சகோதரங்களே, நாங்களும் அந்த தங்கங்களைப் போல ஜொலிக்க வேண்டுமென்றால் துன்பங்களின் ஊடாக புடமிடப்பட வேண்டும் என்ற உண்மையைத்தான் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். இந்த வருடம் நாங்கள் புனித சூசேப்பர் ஆண்டை அனுசரிக்கின்றோம். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த வருடத்தை எங்களுக்கு புனித சூசேப்பர் திரு அவையின் காவலர் என்ற அந்த உண்மையை ஞாபகப்படுத்துகிற ஆண்டாக தருகின்றார். புனித சூசேப்பரை பற்றி எங்களுடைய திருத்தந்தை சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுவார், அவர் ஒரு துணிச்சலோடு தன்னுடைய பணியை செய்த ஒரு தந்தையாக இருந்தார். இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ நெருக்கடிகள் கவலைகளின் ஊடாக துணிச்சலோடு எல்லாவற்றையும் எதிர்கொண்டு தன்னுடைய அந்த பணியை செய்து முடித்த ஒரு துணிச்சலுள்ள தந்தையாக புனித சூசேப்பர் இருக்கின்றார் என்று திருத்தந்தை எங்களுக்கு சொல்லுகின்றார். இவ்வாறான அந்த துணிச்சல் எங்கள் எல்லாருக்கும் தேவை. நாங்கள் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு, என்னை பின் செல்ல வேண்டுமென்றால் உங்கள் சிலுவைகளை சுமந்து கொண்டு வாருங்கள் என்ற அந்த இயேசுவினுடைய அழைப்பை நாங்கள் நல்ல மனதோடு
ஏற்றுக்கொண்டு அவரை பின்தொடர வேண்டுமென்றால் புனித சூசையப்பர் கொண்டிருந்த அந்த துணிச்சல், அந்த தைரியம் எங்கள் எல்லாருக்கும் வேண்டும். புனித சூசையப்பர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார், அவருடைய திட்டத்தை அறிந்து கொண்டார், அதை துணிச்சலோடு நிறைவேற்றினார். நாங்களும் பல வேளைகளில் எங்களுடைய வாழ்விலே இறைவனுடைய திட்டத்தை அறிகிறோம், அதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம், ஆனால் துணிச்சல் இல்லாமையால், துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுவதற்கான பக்குவம் இல்லாதபடியால், நெருக்கடிகள் வேதனைகளை எதிர்கொள்ள தயங்குகிறபடியால், பல வேளைகளில் இறைவனுடைய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற முடியாதவர்களாக இருக்கிறோம். புனித சூசேப்பர் எவ்வாறு இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது எத்தனை வேதனைகள், கவலைகள், நெருக்கடிகள், தடைகள் வந்தாலும் அவற்றின் ஊடாக அவற்றை நிறைவேற்றி முடித்தாரோ, அதேபோல நாங்களும் எமது வாழ்விலே ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய அந்த மனத்தைரியத்தை இறைவன் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் புனித சூசேப்பருடைய பரிந்துரையை மன்றாட வேண்டும். இந்த தவக்காலத்திலே நாங்கள் எமது வாழ்வின் எல்லா துன்பங்களினூடாகவும் அந்த துன்பங்களை தைரியத்தோடு துணிச்சலோடு தாங்கி அந்த சிலுவையை சுமக்கின்ற அந்த நிலையினூடாக ஆண்டவருடைய பிரமாணிக்கமுள்ள சீடர்களாக மனமாற்றத்தின் பாதையில் தொடர்ந்து வளர்ந்து வர இறைவனுடைய அருளை மன்றாடுவோமாக.